வணக்கம் மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்தில் நடைபெற்ற டைப்பிஸ்ட் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் பற்றி தான் அந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ தே செய்முறை தேர்வும் டைஃபிஸ்க்கான செய்முறை தேர்வு கூடிய வரையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ இப்போது வகுப்பு வாரியாக எவ்வளோ வந்து மதிப்பெண் எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ கேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இஸ்ட்டு ஃபைவ் அப்படி இல்லை ஒன் இஸ்ட்டு ஃபிஃப்டீன் அப்படின்ற வந்து வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க ஸோ எவ்வளோ மதிப்பெண் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு தோராயமாக பார்த்தீங்கன்னாக்கா தமிழில் வந்து குறைந்தபட்ச மதிப்பெண்ணாக நீங்கள் இருபது மதிப்பெண் வந்து எடுத்தால் தான் அடுத்த ஜிகே பேப்பரே வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷனே பண்ண போகிறாங்க ஜிகேல நீங்கள் எவ்வளோ எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா செவன்டி ஃபைவ் மார்க்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்காக்காக்க நீங்கள் எவ்வளோ மதிப்பெண் குறைந்தபட்சம் முப்பது மதிப்பெண் வந்து எவ்வளோ எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து குவாலிஃபை ஆவீங்க ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்க அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஃபைவ் மதிப்பெண் வந்து நீங்கள் எடுக்கணும் அதே மாதிரி ஜென்ரலில் உமன் கண்டிகேட்டாக இருக்கீங்கன்னா ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் ஃபைவ் பிசியில் ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபைவ் பிசி உமன் கேண்டிகேட்டாக இருக்கீங்கன்னா தேர்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபைவு பிசி முஸ்லீம் தேர்ட்டி செவன் ப்ளஸ் ஃபைவ் எம்பிசி கேண்டிகேட்டுக்கு தேர்ட்டி சிக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் எஸ்சிக்கு தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபைவு எஸ்சி பிஎஸ்டிஎம் தேர்ட்டி ப்ளஸ் ஃபைவ் எஸ்டி டுவெண்ட்டி எயிட் ப்ளஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தோராயமான ஒரு கட் ஆஃப் வந்து இருக்கு இதில் மட்டும் ஒன் இஸ்ட்டு ஃபைவ் ஒவ்வொரு போஸ்ட்டிங்கும் ஒன் இஸ்ட்டு ஃபிஃப்டின் அல்லது ஒன் இஸ்ட்டு ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் வந்து ஆட்களை வந்து தேர்வு செய்ய போகிறாங்க ஒன் இன்ஸ்டி டுவெண்ட்டி என்ற விகிதத்தில் வந்து உங்களுக்கு வந்து கால் லெட்டர் வந்து அழைக்க போகிறாங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்க ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு கார்டு கூடிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ ப்ராக்டிக்கலுக்கு டைப்பிஸ்ட்டுக்கான பேசிக் சேலரி பார்த்தீங்கன்னாக்க நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் டோட்டலாக வந்து டுவெண்ட்டி டூ வேக்கன்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ இந்த ரேஷியோவில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ண போகிறாங்க கேன்டிடேட்ஸ் ஸ்கில் டெஸ்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணி ஒரு போஸ்டிங்க்கு ஃபைவ் மெம்பர்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரிசர்வேஷன் அடிப்படையில் ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் வந்து ஆட்டில் வந்து அலை ஸ்கில் டெஸ்ட் வந்து காண்டாக்ட் பண்ண போகிறாங்க இதில் பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில் ஆப் ரெண்டு டைப்பாக உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது இதில் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க பேசிக் கம்ப்யூட்டர் ஸ்கில்லில் செவன்ட்டி ஃபைவ் குவாலிஃபிகேஷன் மார்க் நீங்கள் தேர்ட்டி ஃபோர் எடுக்கணும் இதுக்கான டியூரேஷன் டைம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு நைன்ட்டி மினிட்ஸ் வந்து நடைபெறும் இதில் வந்து எப்படி இருக்கும்னா கம்ப்யூட்டர் பேசஸ் ஃபார் எக்ஸாம்பிள் விப்ரோ ஓப்பன் ஆஃபீஸ் எம்எஸ் அதாவது மைக்ரோ ஆஃபீஸில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் வேர்ட் எக்ஸல் பவர் பாயிண்ட் டிடிபி வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஸில் தான் உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும் நெக்ஸ்ட்டு பியில் வந்து டைப் ரைட்டிங் ஸ்கில் டெஸ்ட்டு அதுலேயே டூ டைப்ஸ் இருக்குது இங்கிலீஷ் டைப் ரைட்டிங் டெஸ்ட்டுக்கு ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ட்ஸ் பெர் மினிட்ஸ்னு சொல்லிட்டு டென் மினிட்ஸ் வந்து டியூரேஷனில் மேக்ஸிமம் வேர்ட்ஸ் வந்து ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் வந்து நீங்கள் அடிச்சிருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபார்ட்டி ஃபைவ் மேக்ஸிமம் மார்க் ஹண்ட்ரடு மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் ஃபர் இங்கிலீஷ் டைப் அதே மாதிரி தமிழ் டைப் ரைட்டிங்க்கு அதே சேம் தான் டென் மினிட்ஸ் டியூரேஷன் மேக்ஸிமம் ஹண்ட்ரட் மார்க்ஸ் மினிமம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாலிஃபை ஆகுங்க நெக்ஸ்ட்டு டைப்பிங் ஸ்கில் வில் பி டெஸ்டட் ஒன்லி ஆன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் ஏ சிஸ்டம் கொடுத்து தான் அவங்க வந்து டைப் ரைட்டிங் வந்து கொடுக்க போகிறாங்க டைப் பண்ண சொல்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷில் வந்து டைப்பிங் கொடுக்க போகிறாங்க இந்த ஹைகோர்ட் பம்மிஷன்ஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்க எம்சிஎல் பார் ஃப்ரண்ட் ஆஃப் த பர்மிட்டர் ஸோ இதை கண்டக்ட் பண்ணி தான் உங்களை வந்து பார்த்திங்கனாக்க ஸோ டைப் ரைட்டிங் ஸ்கில் அந்த ஸ்கில் டெஸ்ட்டு உங்களுக்கு வந்து நடைபெறும் ஒன் இஸ்டு ஃபைவ் ஒவ்வொரு போஸ்ட்டிங்க்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் பிசி கண்டிக்கிட்டா இருக்கீங்கன்னா ஒரு போஸ்டிங்காக இருக்கா ஒன் இஸ்டு ஃபைவ் ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து இதில் வந்து கால் கால்ஃபை பண்ணி டெஸ்ட் கண்டெக்ட் பண்ணி அதில் யார் ஹையஸ்ட் மார்க் எடுத்துக்கோங்க அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ஷன் ப்ராசஸ் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கூடிய விரைவில் எக்ஸாமினேஷன் டேட்டு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான எக்ஸாமினேஷன் டேட்டு செலெக்ஷன் ப்ராசஸ் அப்புறம் எக்ஸாம் சென்டர் பற்றியான அனௌன்ஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கூறிய விரைவில் வந்து பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க ஸோ உங்களுக்கு வந்து மெயிலில் மெயிலில் வந்தாலும் கண்டிப்பாக வந்து வாய்ப்பு இருக்குது ஸோ அடிக்கடி செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் டைப்ரைட்டிங் எக்ஸாம் வச்சிருக்காங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை உங்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலை வழிஹா சேனல்